உங்க மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 பார்மா. மேக் யூர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி. இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் வந்து சிறைவாசம் அனுபவித்த பேரறிவாளன் அவர்களுக்கு வந்து இப்போ உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கு. இந்த ஜாமீனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வழங்கிய இந்த ஜாமீன் தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த பிணையை வந்து ஒரு விடுதலையினுடைய முன்னோட்டமாக நாங்கள் பார்க்குறோம். 30-31 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடைசியாக கைது செய்யப்பட்ட ஒருவர் தான் பேரறிவாளன். 6 மாதம் கழித்து கைது செய்யப்பட்டான். எந்த குற்றமும் செய்யாத ஒரு நிரபராதி. அவர் எந்த குற்றமுமே செய்யலை, இதை நான் சொல்லலை. அந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள் ரகோத்தமன், அவர் சிபிஐ அதிகாரி, இன்னொருவர் தியாகராஜன். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து இந்த பேட்டரி வாங்கினது எதுக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத தான் வந்து இவர் வந்து சொல்கிறார். நைட் ஒர்க் சொன்னாங்க, ஆனால் என்ன காரணம்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத தான் வந்து அவர் வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பார்ட்டை அவங்க எடுத்துட்டாங்க. அதை வந்து அவர் பின்னால் குறிப்பிட்றாரு, அது நான் தவறு செஞ்சிட்டேன், அது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தியாகராஜன் சொல்கிறாரு, ரகோத்தமன் சொல்கிறாரு. குறிப்பாக வந்து அற்புதாம்மாள் அவருடைய தாயார்கிட்ட வந்து நான் மன்னிப்பை கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நளினியும் அதே மாதிரி வந்து அவங்க எந்த தவறும் செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை. நான் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் ஒரு நீதி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுவதும் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து பொதுமன்னிப்பு கொடுக்கப்படுவதும் இயல்பு. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. காந்தியாரை படுகொலை செய்த கோட்சேக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அவனோடு சேர்ந்து இருந்த நாராயணன் ஆப்தே, அவனுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. கோபால் கோட்சே வந்து கோட்சேவனுடைய தம்பி, அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கொலையை நியாயப்படுத்தினான். அவருடைய இன்னும் வீடியோ இருக்குது. அந்த கொலை வழக்கில் இருந்தவங்களாம் நியாயப்படுத்திட்டு அபினவ் பாரத்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு வந்து தலைவராக இருந்து காந்தியாரை கொலை செய்து சரிதான் அப்படின்னு சொல்லி வந்து பேட்டி. அப்படி வந்து இந்த வழக்கில் நம்ம சொல்ல முடியாது. இதில் எந்த நியாயமும் படுத்துறதுல ஒன்றுமே இல்லை, ஒரு நிரபராதி. ஆனால் 30 ஆண்டுகள் வந்து சிறையில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மானுட சமூகத்தில் ஒரு அநாகரிகமான செயல். வாழ்க்கையின் பாதி நாட்கள், 18 வயசில் அவர் கைது செய்யப்பட்டார். இப்போ 50 வயசு ஆகுது. அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை, நரக வாழ்க்கையை வந்து அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. ஒரு குற்றமும் செய்யலை, அதுதான் நான் அடிக்கோட்டிட்டு சொல்ல வரேன். உச்சநீதிமன்றம் வந்து 2021 ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்பொழுது ஆளுநர் வந்து காலம் தாழ்த்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் வந்து உடனடியாக இதுக்கு வந்து முடிவு எடுக்கலைன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு விசாரணை நேற்று வந்து உச்சநீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதியரசர்கள் நாகேஸ்வர ராவ், ஹவாய் ரெண்டு பேரும் வந்து பிணை வழங்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான திருப்பம், இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான திருப்பம். ஏன்னா இவங்களோட வச்சு தான் வந்து நிறையா ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படாமல் இருக்காங்க. இந்த ஒரு வழக்கை வைத்துக்கொண்டு, இந்த அரசியல் வழக்கை வைத்துக்கொண்டு, இந்த வழக்கு திருநாட்டு அடிப்படையில் தான் பார்க்கணும். அரசியல் வழக்கு அப்படிங்கிறதுலாம் இதில் ஒன்றுமே இல்லை. ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அந்த நபருக்கான தண்டனையை வந்து 30 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அதாவது வந்து அதிகமான தண்டனையை அனுபவிச்சுட்ருக்குறாங்க. அப்போ இந்த வழக்கில் வந்து இவர் பிணை கிடைச்சதுனால நளினிக்கும் அது பொருந்தும். இந்த வழக்கில் இருக்கிற நளினி அவர்களுக்கும் இது பொருந்தும், ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பொருந்தும், முருகன் அவர்களுக்கும் பொருந்தும், ராபர்ட் பயஸ் அவர்களுக்கும் பொருந்தும், ஜெயக்குமார் அவர்களுக்கும் பொருந்தும். பேரறிவாளனுக்கு என்ன பிணை கொடுக்கப்பட்டதோ அது இவங்களுக்கெல்லாம் பொருந்தும். தனித்தனியாக மனு போட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு சிறைகளில் நீண்ட காலமாக வந்து 10 ஆண்டுகள் கழித்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கு. 161 அடிப்படையில், மாநில உரிமை அடிப்படையில் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வந்து இங்கே பல வழக்குகளில் வந்து யாருக்கும் வந்து விடுதலை இல்லாமல் இருக்குது. இஸ்லாமிய சிறைவாசிகள் இந்த பக்கம் வந்து வீரப்பன் வழக்கில் இருக்க அவருடைய சகோதரர், அவருடைய சகோதரருடைய விடுதலை, மாதையன் இவங்க அவங்க இதில் 3 பேர் இருக்கிறாங்க. மாதையன், பெருமாள், ஆண்டியப்பன், 3 பேர் வந்து வீரப்பன் வழக்கில் இருக்கிறவங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறாங்க சிறையில். ஆயுள் சிறைவாசிகள் இருக்கிறாங்க 19 பேர் நினைக்கிறேன். அவங்க வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து கதவு திறக்கப்படும்ங்கிற நம்பிக்கையை வந்து இந்த தீர்ப்பின் மூலமாக எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இனியும் வந்து பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல், ஏன்னா இந்த வழக்கில் வந்து அவங்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாதுங்கிறத வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து நீதிமன்றத்தில் வந்து பகிரங்கமாக வாதாடுது. ஆனால் தமிழ்நாடு அரசு அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஒரு அரசு விடுதலை செய்யணும்னு சொல்லுது, இன்னொரு அரசு விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம்
இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் அவங்கள வந்து விடுதலை செய்கிறாங்க, இது பிணை கொடுக்குறாங்க. அப்போ இனிமேல் வந்து அவர் ஃப்ரீயாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பரோலுங்கிறது வந்து ஒரு சிறை மாதிரி, சிறைக்குள்ளே இருக்கிறத வந்து வீட்டை வந்து சிறையாக்கிறது, வீட்டு பரோல் வீட்டு சிறை தான் அது. வெளியில் போக முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், அவ்வளோதான். இப்போ வந்து அவர் ஒரு சிறுகடித்த பறவையாக அவர் வந்து எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான், அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பேரறிவானுக்கு ஜாமீன் கிடைத்ததை ஒட்டி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தார். அந்த ட்விட்டுக்கு நீங்களும் ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க, அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு பார்க்கணும். தமிழ் மண்ணுடைய, தமிழ் மக்களுடைய உணர்வுகளை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். கால் நூற்றாண்டுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி வந்து காணாமல் போனதற்கு காரணம் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செயல்பட்டது தான் காரணம். மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே வந்து இந்த வழக்கில் நாங்கள் வந்து அதை மன்னிச்சிட்டோம் அப்படின்ட்டு போகிறார். அந்த பெருந்தன்மை வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு வேண்டும். அப்போ தான் வந்து பாரதிய ஜனதா போன்ற ஆபத்தான சக்திகளை வந்து இந்தியாவை பாதுகாக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாட்டு தான் காங்கிரஸ் கட்சிக்கு நிலைப்பாடுனா ரெண்டு கட்சிகளுமே ஒழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது மக்கள் முடிவெடுப்பாங்க. நான் சொல்லலை, இதை ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிகள் நீங்கள் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் உங்களுடைய நிலைப்பாடுனா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எப்படி நீங்கள் சொல்வீங்க? அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, அந்த மனநிலையை மதித்து நீங்கள் வந்து செயல்படணும். அப்போ தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கான மதிப்பீடு வந்து கூடும். ஆனால் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதாவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பேரியக்கமாக காங்கிரஸ் கட்சி இருக்குது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாடாளுமன்ற இது சட்டப்பேரவையில் வந்து 2018 தீர்மானம் போடப்படுது. ராஜீவ் வழக்கில் வந்து இவங்களை 7 பேரையும் விடுதலை செய்ய 2018 வந்து ஒருமனதாக தீர்மானம் போடுறாங்க. காங்கிரஸ் கட்சி அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவித்தது. ஒருவேளை அங்கே அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் இருந்தாங்களா என்ன இல்லையான்னு எனக்கு தெரில. எல்லா கட்சிகளுமே வந்து ஒருமனதாக தீர்மானம் போடும்போது அது தமிழ்நாட்டினுடைய உணர்வு தான், தமிழ்நாட்டுடைய உணர்வு அடிப்படையில் தான் அது தீர்மானமே போடுறாங்க. அப்போ தமிழ்நாட்டின் உணர்வுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் கட்சி வளர்ச்சிக்கோ இல்லை உங்கள் கட்சிக்கான வலிமையோ வந்து இருக்க போகிறது இல்லை. கே சலகிரி கூட அந்த டைம்லேயே குறிப்பிட்டு சொன்னார், 70 விடுதலை வந்து எங்களால் ஏற்க முடியாது. அப்போ வந்து 15 பேர் இறந்தாங்க, அந்த 15 பேரோட குடும்பங்களுடைய சூழ்நிலையால் நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் பேசிட்டு வராங்க. அதுதான் நான் திரும்ப சொல்கிறோம், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து காங்கிரஸ் கட்சி செயல்பட்டால் காங்கிரஸ் கட்சிக்கான எதிர்காலம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார், இதுவரை உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.